வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, இந்த பஸ்ஸில் ட்ரக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கீர் எப்படி அப்ளை பண்ணுறது, அதாவது டாப் அண்ட் டாப் ஸ்பீட் அசோகா லேலேண்டில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஏற்கனவே பழைய வீடியோவில் பஸ்ஸை பற்றி டிரைவிங் ஸ்கில்லை பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த ரிவேஷ் கீர் மட்டும் தப்பாக சொல்லிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா டாப் அண்ட் டாப்பில் வந்து ரிவேஷ் வந்து ஃப்ரண்ட்டில் லெஃப்ட்டில் தள்ளி ஃப்ரண்ட்டில் மேலே வரும். பட் ஆனால் நம்ம தப்பாக, அதாவது பேக்கில் இழுக்கணும், டிரைவ் சீட் பக்கம் தள்ளி பேக்கில் இழுக்கணும்னு சொன்னால், இது வந்து இந்த மெத்தட் தப்பு. டயக்ராமில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, ஆனால் இதில் அழிஞ்சிருக்கு. இப்போ எப்படின்னா, நான் ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டுலேருந்து சிக்ஸ்த்து கீர் வரைக்கும் ப்ளஸ் ரிவேஷ் கீர் வரைக்கும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ரிவேஷ் கீர் எப்படின்னா, அந்த நியூட்ரல்லேருந்து லெஃப்டில் நல்லா தள்ளி மேலே அப்ளை பண்ணணும். பட் ஆனால் வந்து அது அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு கீர் சில டைமில் விழும், நல்லா பார்த்துங்க. இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு. பட் ஆனால் ஃபஸ்ட்டு இல்லாமல் நல்லா தள்ளி உங்களுக்கு மேலே தள்ள ரிவேஷ், இதுதான் ரிவேஷ் கீர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தப்பாக சொல்லியிருந்தேன், நல்லா அமைச்சுங்க. டாப் அண்ட் டாப்பில் ஃப்ரண்ட்டில் தான் ரிவேஷ் கீர் வருது. நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தீங்க, ஓகே நான் கரெக்ஷன் பண்ணி வீடியோ போகிறேன்னா, இது இப்போ வந்து ஃபஸ்ட்டு செகண்டு பின்னாடி இழுத்தா செகண்டு, தென் தேர்டு நியூட்ரல் பண்ணி மேலே தள்ளனா தேர்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பின்னாடி இழுத்திங்கன்னா ஃபோர்த்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பண்ணி நம்ம மேலே தள்ளலாம் ஃபிஃப்த்து. காரெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் நம்ம கீர் அப்ளை பண்ணுவோம். இதில் வந்து பஸ்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று சிக்ஸ்த்து கீர். இந்த ஆறாவது கீரில் தான் டாப் மோஸ்ட் ஸ்பீட்லாம் நமக்கு வந்து போகும், அதாவது ஹை ஸ்பீட்லாம் இந்த கீரில் தான் அப்ளை ஆகும். இது வந்து ஏற்கனவே என்ன தப்பு பண்ணியிருந்தேன்னா, இந்த ரிவர்ஸ் கீர் பார்த்தீங்கன்னா எந்த சைடுனா டிரைவர் சீட் சைடு, இந்த பக்கம் தள்ளி பின்னாடி செஞ்சோம், இது தான் தப்பு. இது இப்படி போட்டால் சிக்ஸ்த்து கீர் தான் வரும். ரிவர்ஸ் எப்படின்னா லெஃப்ட் சைடு தள்ளி மேலே அப்ளை பண்ணணும், இதுதான் ரிவேஷ். மறுபடியும் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து நான் கீர் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எப்படி அப்ளை ஆகுதுன்னு. நியூட்ரல் பண்ணி நான் கீர் அப்ளை பண்ணி காமிக்கும், அதாவது ஒன்லேருந்து சிக்ஸ்த்து கீர் வரைக்கும் எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன். ரிவேஷ் கீர் எப்படின்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நியூட்ரல் பண்ணிக்கிட்டேன், நியூட்ரல் இருக்குது. நியூட்ரல்லாம் வந்து வண்டி வந்து எந்த மூவிங் இருக்காது, காரில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இன்ஜினுக்கும் கீர் பாக்ஸுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக ஃபஸ்ட்டு கீர் நார்மலாக கேஷுவலாக அப்ளை பண்ணுறேன், இது ஃபஸ்ட்டு. அதாவது நார்மலாக அந்த இது இருக்கிறது நம்ம வந்து காரில் பார்த்திங்கன்னா அந்த சைடு மூவ் பண்ணி பண்ணுவோம். பட் ஆனால் இது அந்த சைடு மூவ் பண்ணால் ரிவேஷில் வந்துடும், அதனால் கேஷுவலாக நார்மலாக பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. செகண்டுக்கு வேணால் இந்த சைடு தள்ளிக்கலாம், ஏன்னா நவுந்துரும் அந்த பல், செகண்டுக்கு நேராக தான் வரணும். பட் ஆனால் இந்த சைடு நான் மூவ் பண்ணி பண்ணிக்கிறேன், ஏன்னா நவுந்துரும் அந்த பல்லுன்றால. நம்ம அப்படியே இழுத்தால் செகண்டு விழுதாக பார்க்கலாம், இல்லைனா ஃபோர்த்து வந்துனா வண்டி ஆஃப் ஆகும், அதனால் செகண்ட் வந்து நவுத்தியே பண்ணாலும் இந்த லாக்கில் தான் விழும் செகண்டு. அடுத்தது லைட்டாக அந்த பக்கம் நார்மல் பாயிண்ட்டுக்கு தான் தேர்டு, அதுக்கப்புறம் அதே லைனில் ஃபோர். இந்த ஃபோர்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் பண்ணி இந்த சைடில் ஃபிஃப்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இழுத்தாலும் இழுக்கலாம் சிக்ஸ்த்து, இல்லைனா நீங்கள் நவுந்துச்சுன்னா இந்த பக்கம் தள்ளி இழுக்கலாம் சிக்ஸ்த்து. பட் ஆனால் என்ன பண்ணுவாங்க, டாப் கீர் இழுக்கும்போது ஃபிஃப்த்துலேருந்து சிக்ஸ்த்து இழுக்கும்போது டைரெக்டாக இழுத்துருவாங்க இந்த மாதிரி சிக்ஸ்த்து. இப்போ மெயினான பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தப்பு பண்ணது ரிவேஷ் எப்படின்னா, இந்த சைடு நல்லாவே இந்த சைடு அணைச்சி உங்களுக்கு போட்டிங்கன்னா ஃபஸ்ட் ரிவேஷ் வந்துடும். ஆனால் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி தான் உழுமே, பட் ஆனால் ரிவேஷ் தான் அது. உங்களுக்கு வந்து இந்த ரிவேஷ் கீர் மட்டும் பார்த்திங்கன்னா காருக்கும் பஸ்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். பழைய மாடல் பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கீர் தான் இருக்கும், ஃபோர் ப்ளஸ் சாரி அதாவது ஃபைவ் ப்ளஸ் ஒன் ரிவேஷ் அந்த மாதிரி இருக்க கீர்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடே ரிவேஷ் வரும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் கீர்ன்றனால இதுக்கு வந்து ரிவேஷ் வந்து அந்த சைடில் வருது.